கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒட்டுமொத்த படிப்பு, ஆராய்ச்சி, தியானம், இவை எல்லாவற்றின் ஒட்டுமொத்த நிகர லாபம் தேவனோடு இணைந்திருப்பதின் அந்த சமாதானம். The peace of mind is the net result of Christian life. கையை நல்லா தட்டுங்க. ஆமென். உள்ளத்திலே அவருடைய அன்பை உணர்வதும் அவர் மகிமையில் நிரம்புவதும் மட்டுமே ஒட்டுமொத்த கிறிஸ்தவ வாழ்க்கையின் என்னது அதுதான் நிகர லாபம். நிகர லாபம் என்னன்னா, நீ ஓடுனாடுன குதிச்ச வச்ச சார், 1.5 வருஷம் நான் ஓடினேன் சார், 10 லட்சம் ரூபாய்க்கு பணத்தை போட்டேன் சார், சார் 15 லட்சம் ரூபாய்க்கு விற்றேன் சார், சார் 3 லட்சம் ரூபா அது பண்ணேன் சார், இது பண்ணேன் சார். வாட் இஸ் நெட் ரிசல்ட்டு? நிகர லாபம் என்ன? ஒன்றும் இல்லை சார். நிகர லாபம் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒட்டுமொத்த படிப்பு, ஆராய்ச்சி, தியானம், இவை எல்லாவற்றின் ஒட்டுமொத்த நிகர லாபம் தேவனோடு இணைந்திருப்பதின் அந்த சமாதானம். The peace of mind is the net result of Christian life. கையை நல்லா தட்டுங்க. ஆமென். வூ! ஆமென். ஓ! ஹல்லேலூயா! எந்த தலைவனுக்கு கீழே இருக்க டிசைபிள்ஸ்க்கு அது இருக்காது. ஆனால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால், ஆமென், தேவனுடைய ராஜ்யம் நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. ஆமென். உங்க சமாதானத்தை கெடுக்குதுன்னா அது எதுவா இருந்தாலும் நீங்க தொடக்கூடாது. ஒரு செய்தி கொடுக்க போறோம்ன்ற இது கூட சமாதானத்துல கெடக்கூடாது. செய்தியே சமாதானத்தை கொடுக்கறதுக்கு தான். ஆமா, ஜனங்களை ஒரு அரை மணி நேரம் பீஸ்ஃபுல்லாக உட்கார வச்சு அவங்க மனசில் ஒரு நிம்மதியை ஒரு நிரந்தரமான ஒரு ஒரு என்ன சொல்ல வந்து ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட் செட்டை நீ கொடுத்தீங்கன்னா அதுதான் சக்ஸஸ்ஸு, அதுதான் நெட் ரிசல்ட்டு. அதை விட வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் பரலோகத்தை உங்கள் வீட்டிற்கு கொண்டு செல்வீர்கள். சூழ்நிலை ஆளுகிறவர்களாகி விடுவீர்கள். அதுதான் சார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை போதும் என் வாழ்விலே. பிதாவே, இந்த ஜனங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு படிப்பாய் அல்ல, ஒரு அனுபவமாய் தங்கள் வாழ்க்கையிலே கொண்டிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் பிதாவே, கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஆமென். 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 ஆமென்.
எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு படிப்பு அல்லது ஒரு அனுபவம். எதற்காய் படிக்கிறோம்? அனுபவிக்கும்படி படிக்கிறோம். ஆமென்னு சொல்லுங்க. ஆ பாருங்க, ஒன்று அனுபவிக்கிறதுக்கு தான் படிக்கிறோம். பொங்கல் கிண்டுவது எப்படி, கேசரி கிண்டுவது எப்படின்னு சிலர் பார்த்தா டிவியை போட்டு நோட்டு செலுத்தின மணிக்கு இருப்பேன். ஆனால் அவங்க வைக்கிற அந்த புளிக்குழம்பு தவிர வேறு எந்த குழம்பு என்ன செய்ய மாட்டேன், வைக்க மாட்டேன். நீ எதுக்கு கரண்ட்டுக்கு பிடிச்ச செலவு? தேவையில்லாத எல்லா பிரியாணி கிண்டுவது எப்படி? வாயிலே அல்வா கிண்டுறதா? உன்னை படித்தா கிண்டணும். ஆமேன் ஆமேன். வந்து கிண்டாமல் வந்து படிக்கிறது வேஸ்ட்டு. சிலருக்காக பாருங்க, பார்த்தோன்னா செஞ்சுவாங்க. அதுதான் கண்ணு பார்க்கணும், ஔவையார் சொன்னாங்க கை செய்யணும். இப்படி ஔவையார் சொன்னாங்க. ஔவையார் வேறு ஸ்டைலில் சொன்னாங்க, ஆனால் நான் என் ஸ்டைலில் சொல்கிறேன். கண்ணு பார்த்தா கை என்ன செய்யணும்? செய்யணும். என் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை அனுபவியுங்கள், அனுபவியுங்கள். வாரத்துக்கு வாரம் வித்தியாசம், செய்திக்கு செய்தி மாற்றம். உங்கள் சந்தோஷம், முகமலர்ச்சி, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், இளமை, நீடிய வாழ்வு பெருகட்டும் என்று சொல்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை அன்றி சொல்லுவோம். Woo!